மதிய நேரம் வரையிலான முக்கிய செய்திகளை முதன்மை செய்திகளாக பார்க்கலாம். பீகார் மாநிலத்தில் பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர், 50 மேற்பட்டோர் காயமடைந்தனர். டெல்லி ஆனந்த் விகாரிலிருந்து காமாக்கியா நோக்கி சென்றடைந்த வடகிழக்கு அதிவிரைவு ரயில் பீகாரின் பக்சர் மாவட்டத்தில் உள்ள ரகுநாத்பூர் ரயில் நிலையம் அருகே இரவு 9:35 மணியளவில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் ரயிலின் ஏசி பெட்டிகள் உட்பட 21 பெட்டிகள் தடம் புரண்டன. இதையடுத்து ரயில்வே காவலர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். அடுத்த சில மணி நேரங்களில் ரயில்வே அதிகாரிகளும் மருத்துவக் குழுவினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தடம் புரண்ட ரயில் பெட்டிகளில் சிக்கியிருந்த பயணிகள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 50 மேற்பட்ட பயணிகள் காயமடைந்துள்ளனர். ரயில் சாதாரண வேகத்திலேயே வந்து கொண்டிருந்ததாகவும் திடீரென சத்தம் கேட்டதை பார்த்து விரைந்து சென்று மீட்பு பணிகளை தொடங்கியதாகவும் உள்ளூர்வாசிகள் தெரிவித்தனர். ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வான்வெளி தாக்குதலில் தீவிரம் காட்டி வந்த இஸ்ரேல் தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தாக்குதலை தொடங்கியது ஹமாஸ் குழுவாக இருந்தாலும் பதில் தாக்குதலை இஸ்ரேல் பல முனைகளிலிருந்து தொடுத்து வருகிறது. காசாவை ஒட்டிய தெற்கு இஸ்ரேலில் உள்ள அஸ்கலா நகர் மக்களுக்கு விதித்த கெடு நிறைவடைந்ததும் காசா பகுதியிலிருந்து ஹமாஸ் அமைப்பினர் ராக்கெட் வீசி தாக்குதல் நடத்தினர். மக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான மறைவிடங்களுக்கு சென்றுவிட்டதால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என தகவல்கள் வெளியாகின. அஸ்கலா நகர் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தினாலும் மறுபுறம் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடர்கிறது. இஸ்ரேலிய நிலைகள் மீது ஹெஸ்புல்லா அமைப்பு நடத்திய சாதாரண பீரங்கி மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மட்டுப்படுத்திய நிலையில் லெபனானின் தெற்கு எல்லைகளில் உள்ள நிலைமை இப்போது அமைதியாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலின் அச்சுறுத்தல் லெபனான் நாடு முழுவதும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஈரானிய ஆதரவு குழுவான ஹெஸ்புல்லா தனது இலக்கை கவனமாக தேர்ந்தெடுத்து தாக்குதல் நடத்தியது. ஆனால் அதைவிட பெரிய அளவில் அந்த அமைப்பு தாக்குதல் நடத்த முடியும். ஏவுதளம் மற்றும் பிற தளங்களை குறிவைத்து உடனடியாக பதிலடி கொடுத்த இஸ்ரேல் ஏற்கனவே தனது வடக்கு எல்லைக்கு வலுவான ராணுவ குழுக்களை அனுப்பியுள்ளது. காசாவில் தரைவழி தாக்குதலை நடத்த இஸ்ரேல் முடிவெடுத்து அதற்கான நகரவை தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேலில் அவசரகால ஒருங்கிணைப்பு அரசு அமைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் படைகள் இடையிலான போரில் இருதரப்பிலும் 2200 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. காசா எல்லைப்பகுதியில் இஸ்ரேல் படையினர் தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் இந்த போரை நிறுத்த சர்வதேச நாடுகளுக்கு பாலஸ்தீன அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. காசா எல்லைப்பகுதியில் அத்தியாவசியப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு வேண்டுகோள் வைத்துள்ளது. அதோடு பாலஸ்தீன மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைப்பதை சர்வதேச நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையே போர் காரணமாக இஸ்ரேலில் அவசர நிலை ஒருங்கிணைப்பு அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது. யூத மக்களின் முன்னேற்றத்திற்காக இந்த போர்க்கால நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் அவசரகால தேவையை கருத்தில் கொண்டு போர் மேலாண்மை அமைச்சரவையும் அமைத்திருக்கிறார். போர் மேலாண்மை அமைச்சரவையில் பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுக்கு உச்சபட்ச அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் கடும் தாக்குதலால் காசாவிலிருந்து 200,000 அதிகமான மக்கள் அகதிகளாக வெளியேறியுள்ளனர். உணவு, குடிநீர், மின்சாரம், தகவல் தொடர்பு இன்றி காசா நகரம் தனித்துவிடப்பட்டுள்ளது. ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான போர் உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் தொடர் தாக்குதலால் காசா நகரிலிருந்து 200,000 மேற்பட்ட மக்கள் வெளியேறியுள்ளனர். இது மேலும் அதிகரிக்கும் என்றும் ஐநா அமைப்பு தெரிவித்திருக்கிறது. காசா எல்லைக்குட்பட்ட டெய்லிஹல் பலாவ், கான் யூனிஸ் ரஃபா ஆகிய பகுதிகளில் இஸ்ரேல் விமானப்படையினர் கடும் தாக்குதலில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியான தாக்குதலால் பாலஸ்தீன மக்கள் லட்சக்கணக்கானோர் எகிப்து எல்லையில் தஞ்சமடைந்து வருகின்றனர். குடும்பம் குடும்பமாக வெளியேறி வரும் மக்கள் ரஃபா வழியாக எகிப்து நாட்டில் அடைக்கலம் தேடி வருகின்றனர். காசாவிலிருந்து 2.6 மக்கள் வெளியேறியுள்ளதாகவும் 22 மக்கள் தொகை கொண்ட காசா பகுதியில் 10 மக்கள் வெளியேறியுள்ள நிலையில் மீதமுள்ளோர் உணவு, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி தவிப்பதாகவும் ஐநா தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தாத நிலையில் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் உயிர் போகும் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இருந்து இந்தியர்களை மீட்டு தாயகம் அழைத்து வருவதற்கு ஆபரேஷன் அஜய் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் குழுவினர் இடையேயான போர் 6வது நாளாக நீடிக்கிறது. இந்த சூழலில் காசா மீதான வான்வழி தாக்குதலோடு தரைவழி தாக்குதலையும் அதிகரிக்க இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளது. இஸ்ரேலில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலின் டெல் அவிவில் உள்ள இந்திய தூதரகம் சிறப்பு விமானத்திற்காக பதிவு செய்த இந்தியர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இஸ்ரேலில் இருந்து இந்தியர்களை மீட்பதற்காக ஆபரேஷன் அஜய் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக சிறப்பு விமானங்கள் மற்றும் இதர ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் வெளிநாட்டில் உள்ள இந்திய குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்காக முழு அர்ப்பணிப்போடு செயல்படுகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார்.
இஸ்ரேலில் வசிக்கும் இந்தியர்கள் இந்திய தூதரக இணையதளத்தில் விவரங்களை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 6வது நாளாக போர் நீடித்து வரும் நிலையில் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களுடைய எண்ணிக்கை குறித்த கணக்கெடுப்பு பணிகளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் 18,000 மேற்பட்ட இந்தியர்கள் இஸ்ரேலில் உள்ளதாக இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் இந்தியர்கள் அனைவரும் அவரவர் விவரங்களை இந்திய தூதரக இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு டெல்லவிவில் இந்திய தூதரகம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. மேலும் டெல்லவிவில் உள்ள இந்திய தூதரகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 24 மணி நேர கட்டுப்பாட்டு மையத்தின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ள அதிகாரிகள் இந்தியர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி எண்களையும் வெளியிட்டுள்ளனர். இஸ்ரேலில் சிக்கியுள்ள தமிழர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்குள்ள இந்தியர்களை மீட்டு வரும் பணிகளில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேலில் 101 தமிழர்கள் குறித்த தகவல்கள் கிடைத்திருப்பதாக வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை தெரிவித்துள்ளது. அங்கு சிக்கியுள்ள அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் உட்பட 9 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா பிறப்பித்துள்ள உத்தரவின்படி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் சிப்காட் நிர்வாக இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பின் ஜான் வர்கீஸ் சென்னை மாநகர போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராகவும் செங்கல்பட்டு துணை ஆட்சியர் லட்சுமிபதி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சி மேலாண்மை வாரிய இணை நிர்வாக இயக்குநர் தங்கவேல் கரூர் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிப்காட் நிர்வாக இயக்குநராக இருந்த சுந்தரவள்ளி வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி ஆணையராக மாற்றப்பட்டிருக்கிறார். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி ஆணையராக இருந்த வீரராகவராவ் தொழில்நுட்ப கல்வி ஆணையராகவும் திருப்பூர் மாவட்ட துணை ஆட்சியர் சுதஞ்சய் நாராயணன் விழுப்புரம் மாவட்ட கிராமப்புற மேம்பாட்டு ஏஜென்சியின் திட்ட அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வேலூர் மாநகராட்சி ஆணையர் ரத்னசாமி ராமநாதபுரம் மாவட்ட கிராமப்புற மேம்பாட்டு ஏஜென்சியின் திட்ட அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவுப்படி மேலும் 6 பேருக்கு இன்று DNA பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர்களது மாதிரிகள் சேகரிக்கப்பட உள்ளன. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வழக்கை CBCID காவல்துறையினர் விசாரித்து வரும் சூழலில் 10 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. இந்த விவகாரம் தொடர்பாக சந்தேக வளையத்தில் உள்ள 4 சிறுவர்கள் உட்பட 25 பேருக்கு DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளதால் மேலும் 6 பேருக்கு DNA பரிசோதனை நடத்த CBCID தரப்பில் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் அனுமதி கோரப்பட்டது. நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் அவர்களுக்கு இன்று DNA பரிசோதனை நடத்தப்படுகிறது. அவர்களது மாதிரிகள் பரிசோதனைக்காக சென்னை தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என CBCID காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை தொடரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் ஆப்கானிஸ்தான் அணி 272 ரன்கள் சேர்த்தது. இந்திய தரப்பில் பும்ரா 4 விக்கெட்டுகளை எடுத்தார். அடுத்து களமிறங்கிய இந்திய அணியில் ரோஹித் சர்மா ஆப்கானிஸ்தான் பந்துவீச்சை நாலாபுரமும் சிதறடித்தார். நிதானமாக விளையாடிய இஷான் கிஷன் 47 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த விராட் கோலியும் அரைசதம் அடிக்க வெற்றி உறுதி செய்யப்பட்டது. 35 ஓவர்களில் இலக்கை எட்டி உலகக்கோப்பை தொடரில் இந்தியா 2வது வெற்றியை பதிவு செய்தது. ரோஹித் சர்மா 5 சிக்சர்களை அடித்ததன் மூலம் சர்வதேச அளவில் 3 வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் அதிக சிக்சர் அடித்த வீரர் என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளார். அவர் ஒட்டுமொத்தமாக 556 சிக்சர்களை அடித்துள்ளார். பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையில் ஈடுபடுவோர் மீது யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முக்கொம்பு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை தரப்பட்டது தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக காங்கிரஸ் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூறியது போல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதில் உண்மை இல்லை, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது என விளக்கமளித்தார். விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட உதவி ஆய்வாளர் மற்றும் 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் ஜிஏபுரம் காவல் நிலையத்திற்கு காவல் நிலையத்திலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு உதவி ஆய்வாளர் மற்றும் 3 காவலர்கள் அன்றே கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் குற்றமிழைத்த காவலர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய பிரிவுகளின் கீழ்
துறை ரீதியான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விரைவில் இதில் விசாரணை முடிக்கப்பட்டு இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களில், குறிப்பாக பாலியல் வன்முறையில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பாரபட்சமின்றி இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்து அமைகிறேன். கடந்த அதிமுக ஆட்சியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்ட மசோதா நிறைவேறியிருந்த நிலையில் அதில் மயிலாடுதுறை மாவட்டத்தையும் இணைக்கும் சட்டத்திருத்தம் சட்டப்பேரவையில் நிறைவேறியது. சட்டப்பேரவையில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் மயிலாடுதுறை மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இணைக்கும் சட்டத்திருத்தத்தை தாக்கல் செய்த நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. இதன் மூலம் ஷேல் எரிவாயு, ஹைட்ரோ கார்பன் வாயுக்களின் ஆய்வுகள், விவசாயம் அல்லாத பணிகளுக்காக துளையிடுதல் போன்றவற்றுக்கு இனி அனுமதியில்லை. பாதுகாக்கப்பட்ட வேளாண் சிறப்பு மண்டல பகுதிகளில் கப்பல் உடைக்கும் தொழிற்சாலைகள் அமைக்கவும் முடியாது. மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம் தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு பிரிவு வாரியாக மேலும் இச்சட்டத்தில் வரையறுக்கப்பட்ட வேளாண் எனும் சொல்லின் வரம்பிற்குள் கால்நடை பராமரிப்பு மற்றும் உள்நாட்டு மீன்வளம் என்பதை சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை, உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்கள் ஆகியோரை அதிகார அமைப்பின் உறுப்பினராகவும் சேர்த்துக் கொண்டுள்ளனர். தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது. ஏற்போராம் என்கிற மறுப்போர் இல்லை என்க ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம் தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது. நிதி பகிர்வில் மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் பிள்ளையாக பார்ப்பதாக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். நடப்பாண்டுக்கான துணை நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின்போது பேசிய அவர், உத்தரப்பிரதேசத்துக்கு 4 மடங்கு அதிகமாக நிதி பகிர்வு வழங்கப்படுவதாக தெரிவித்தார். அந்த பங்களிப்புக்கு நிகரான வரி பகிர்வினை நாம் பெற்றிருக்கிறோமா? டைரக்ட் டாக்ஸஸ்ல நம்முடைய கான்ட்ரிபியூஷன், நம் கொடுக்கக்கூடிய பங்களிப்பை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு இணையாக இருக்கிற டெவல்யூஷனிலே நமக்கு இருக்கக்கூடிய வரி பகிர்வு நமக்கு வந்திருக்கிறதா என்று பார்த்தால் தமிழ்நாடு அதை பெறவில்லை. நிதியாண்டு 2014-15 முதல் 2021-22 வரை முந்தைய அரசனுடைய நேரடி வரியில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மட்டும் ₹5.16 லட்சம். ஆனா வரி பகிர்வாக இந்த காலகட்டத்தில் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா வெறும் 2.08 லட்சம் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே இது பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தை எல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நிலைமைகள் வேறாக இருக்கிறது. வணிக நிறுவனங்களின் மேல்முறையீடுகளை கீழமை அலுவலர்கள் விசாரிக்க அனுமதிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு கிடைக்கப்பெறும் வகையிலான சட்ட மசோதாவை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். மசோதாவை தாக்கல் செய்து பேசிய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, சீட்டு நிதி சட்டத்தின் கீழ் வரும் விவகாரங்களை பதிவாளர் அல்லது நியமிக்கப்படும் அதிகாரி விசாரித்து அளிக்கும் தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்யும் போது விசாரணையில் காலதாமதம் ஏற்படுகிறது என கூறினார். மேல்முறையீடுகளை விரைவாக விசாரிப்பதற்கு ஏதுவாக சீட்டு நிதி சட்டத்தின் 84 பிரிவின்படி கீழமை அலுவலர்களிடம் அதிகாரத்தை அரசால் வழங்க முடியவில்லை என குறிப்பிட்டார். ஆகவே மேல்முறையீட்டு மனுக்களை கீழ்நிலை அலுவலர்கள் அல்லது அதிகார அமைப்புகளுக்கு ஒப்படைப்பதற்கான அதிகாரத்தை அரசுக்கு அளிப்பதற்கு ஏற்ற வகையில் சம்பந்தப்பட்ட சட்டப்பிரிவுகளில் திருத்தம் செய்யப்பட்ட இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். இந்த மசோதா ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. சுங்கச்சாவடிகள் தேவையில்லை என மத்திய அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கடிதங்கள் எழுதி வருவதாக அமைச்சர் ஏவவேலு சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கேள்வி நேரத்தில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாநில சாலைகள் அனைத்தும் 4 வழிச்சாலைகளாக மாற்றப்பட்டு வருகின்றன. ஆனால் சுங்கச்சாவடிகள் வைப்பதில்லை என மத்திய அரசை சாடியுள்ளார். பொதுவாக தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்லப்படுகிற சாலைகள் எல்லாம் 7 மீட்டர் மாநில சாலை எடுத்து 10 மீட்டர் சாலையை ஆக்கிய டோல்கள் எல்லாம் போடுகிறார்கள். நான் பார்க்கிறோம், அதில் டோல் எடுத்து விட வேண்டும் என்பதில் இந்த அரசும் பலமுறை கடிதம் எழுதியிருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற சாலைகள்லாம் 4 வழிச்சாலை ஆக வேண்டும், அதுக்கு ஒரு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன அடிப்படையில் அவர் ஆர்டி ஏற்று புதியதாக இந்த அரசு பொறுப்பேற்ற உடனேயே முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மாநில நெடுஞ்சாலைகள் எல்லாம் 4 வழிச்சாலையாக ஆக்கப்படுகிறது, அதில் டோல்கேட் எல்லாம் போடுவதில்லை.
எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை ஆர் பி உதயகுமாருக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்றத்தில் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்கான இருக்கையை ஆர் பி உதயகுமாருக்கு ஒதுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். அப்போது பேசிய சபாநாயகர் அப்பாவு இருக்கை ஒதுக்குவது தனது அதிகாரத்திற்கு உட்பட்டது என விளக்கமளித்தார். பத்து முறை கடிதம் அளித்தும் இருக்கை அளிக்கவில்லை என கூறி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அவர்களை வெளியேற்ற அவை காவலர்களுக்கு சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த கட்சிகளையும் சாராத உறுப்பினர்கள் என அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சபாநாயகர் நிராகரித்து வருவதாக சாடினார். சபாநாயகர் நடுநிலையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவையில் அவருடைய வரம்புக்கு உட்பட்டது. அவர் எந்த உறுப்பினரை எந்த இடத்தில் அமர வைக்க வேண்டும் என்பது அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் நியமிக்கவும் இல்லை, மரபுப்படி நியமிக்கவும் இல்லை. அதோடு அந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சி இருக்கின்ற தலைவருக்கு அருகையில்தான் துணைத் தலைவர் அமர வைக்க வேண்டும், அதையும் நிராகரிக்கிறார். மக்களுடைய பிரச்சனையை அவையினுடைய கவனத்தை கொண்டு வருகிறோம். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு அதற்கு அவரே பதில் சொல்லி முடித்து வருகிறார். அமைச்சர் பதில் சொல்வதில்லை. அதனால் நாங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்ற முடியாமல் போகிறது. மக்களுடைய பிரச்சனை தீர்வு காண முடியாமல் போகிறது. துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் சபாநாயகர் அப்பாவு மரபு முறைப்படிதான் செயல்படுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு பெற்றதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்காக இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்துவதில் பயனற்ற செலவினம் ஏற்படுவதாக முதன்மை கணக்கு தணிக்கையாளர் நெடுஞ்செழியன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட தணிக்கைத்துறையின் 3 அறிக்கைகள் குறித்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை கணக்காயர் அலுவலகத்தில் முதன்மை கணக்கு தணிக்கையாளர் நெடுஞ்செழியன் மற்றும் ஆனந்த் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தனர். அப்போது பேசிய நெடுஞ்செழியன், தமிழகத்தில் அரசிடம் மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு பேர் உள்ளனர் என்ற புள்ளி விவரங்கள் இல்லாததால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவித்தொகை முழுமையாக கிடைப்பதில்லை என்றும், பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்க 1300 மெட்ரிக் டன் நூல் கொள்முதல் செய்ததில் அரசுக்கு 4,81,00,000 ரூபாய் இழப்பீடு நேர்ந்ததாகவும் தெரிவித்தார். காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் 15 நாட்களுக்கு காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,000 கனஅடி நீரை திறந்துவிட கர்நாடக அரசிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி தமிழகத்திற்கு வினாடிக்கு 16,000 கனஅடி நீரை திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது. எனினும் கர்நாடகாவில் போதிய மழை இல்லை என்றும் தமிழகத்திற்கு கூடுதல் நீரை திறந்துவிட முடியாது என்றும் கூறி வரும் கர்நாடக அரசு காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் இருமாநில அதிகாரிகளும் தங்கள் தரப்பு கோரிக்கைகளை காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் முன்வைத்துள்ளனர். இதில் இருதரப்பு கோரிக்கைகளையும் கேட்டறிந்த காவிரி ஒழுங்காற்றுக்குழு 16 முதல் 31 வரையிலான 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,000 கனஅடி நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரையை பரிசீலித்து காவிரி மேலாண்மை ஆணையம் இறுதி முடிவெடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு தொடர்பான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக அமலாக்கத்துறை தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த சொத்து குவிப்பு வழக்கு நீதிபதி செல்வம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அமலாக்கத்துறை வழக்கறிஞர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை முறையாக விசாரணை நடத்தவில்லை என குற்றம் சாட்டினார். குற்றப்பத்திரிகையில் 2 கோடி ரூபாய் சொத்து கூடுதலாக சேர்த்ததாக புகார் கூறப்படுகிறது. ஆனால் கூடுதலாக 60 கோடி ரூபாய் அமைச்சர் சொத்து சேர்த்துள்ளதற்கு தங்களிடம் ஆதாரம் உள்ளது என வாதாடினார். எனவே தங்களை ஒரு தரப்பாக இணைக்க வேண்டும் என கோரினார். இதையடுத்து இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கை நவம்பர் 1 தேதிக்கு ஒத்திவைத்தார்.
அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பிணை மனு மீது பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே பிணை கோரி இரண்டு முறை செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு பிணை வழங்க கோரி மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிபதி ஜெயச்சந்திரன் அமர்வில் மனு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜிக்கு பிணை வழங்க அமலாக்கத்துறை தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் செந்தில் பாலாஜி சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதை அவரது தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ குறிப்பிட்டு பிணை வழங்க கோரிக்கை விடுத்தார். செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மருத்துவ அறிக்கையை அமலாக்கத்துறைக்கு அளிக்க அறிவுறுத்திய நீதிபதி இதுகுறித்த கருத்துக்களை தெரிவிக்கவும் மனுவுக்கு பதிலளிக்கவும் உத்தரவிட்டு விசாரணையை வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் கோவையில் பிரம்மாண்ட மாநாடு நடத்தப்போவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனது ஆதரவாளர்கள் மற்றும் தன் அணியால் நியமனம் செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்களோடு ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். அடுத்தகட்ட நடவடிக்கைகள், தங்களின் அணியை பலப்படுத்துவது, மாநாடு நடத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது, கூட்டணி அமைப்பது உள்ளிட்டவை குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ஓபிஎஸ் தரப்பு அரசியல் ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜே சி டி பிரபாகரன் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர். அடுத்த மாநாடு எங்கு நடத்தப்பட வேண்டும் என்ற எங்களுக்குள்ள கலந்து பேசி தலைமை நிர்வாகிகளும் மாவட்ட கழக செயலாளர்களும் கலந்து பேசி வருகின்ற 2024 ஜனவரி 6ஆம் தேதி கோவை மாநகரில் அடுத்த மாநாடு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை செய்திருக்கிறோம். இடைத்தேர்தல் கிடைக்காத போதும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. வழக்கு முடிவுபட்டவுடன் அதுக்குரிய பதிலை உங்களிடம் சொல்லுவோம். கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் மேட்டூர் அணையை வந்தடைந்தது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 31 அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 30 அடிக்கு கீழ் குறைந்ததால் டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்படும் நீர் நேற்று முன்தினம் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தற்போது பெய்து வரும் மழையால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு 5800 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 163 கன அடியிலிருந்து 2528 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்தை விட திறக்கப்படும் நீரின் அளவு குறைந்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் 30 அடியிலிருந்து 31.31 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர் இருப்பு 8.05 TMC ஆக இருக்கும் சூழலில் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 13 நாட்களுக்கு பிறகு உயரத் தொடங்கியிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாம்பரம், பல்லாவரம், அனகாபுத்தூர் பகுதிகளில் கனமழை பெய்தது. காலை முதலே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீர் மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. சிறிது நேரம் பெய்த கனமழையால் பொழிச்சலூர் பிரதான சாலையில் உள்ள தாம்பரம் மாநகராட்சி மண்டல அலுவலக வாயிலில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் சிரமமடைந்தனர். மழைக்காலங்களில் தொடரும் இப்பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி, காட்டாங்குளத்தூர், மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்தோடியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தல் தேதியை மாற்றி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவைக்கு வரும் நவம்பர் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த வாக்குப்பதிவை 25ஆம் தேதிக்கு மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முகூர்த்த நாளான நவம்பர் 23ஆம் தேதி திருமண நிகழ்வுகள் அதிகம் நடைபெற இருப்பதால் அன்றைய தினம் வாக்குப்பதிவு நடைபெற்றால் வாக்கு விழுக்காடு குறைய வாய்ப்புள்ளதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்திருந்தன. இதைத் தொடர்ந்து கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று தேர்தல் தேதி மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25ஆம் தேதி பதிவாகும் வாக்குகள் டிசம்பர் 3ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது.
சென்னை நுங்குமாகத்தில் திட்டமிட்டபடி நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு தெரிவித்திருக்கிறது. போராட்டம் அறிவித்த 11 சங்கங்களைச் சேர்ந்த கூட்டு நடவடிக்கை குழுவை பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவொளி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். இதன்படி நுங்குமாகத்தில் உள்ள பள்ளிக்கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவொளி தலைமையில் தொடங்க கல்வி இயக்குநர் கண்ணப்பன் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் சேகர் ஏற்கப்படும் என கூறிய 9 கோரிக்கைகள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டால் மட்டுமே போராட்டம் வாபஸ் பெறுவது குறித்து ஆலோசனை நடத்துவோம் என தெரிவித்தார். மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்கள், இந்த கோரிக்கைகளை பள்ளிக்கல்வி இயக்குநர் கொடுத்திருக்கின்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு கல்வி அமைச்சர்கள் அதை அறிவிப்பாக வெளியிட வேண்டும். அதன் அடிப்படையில் வருகிற 13 திட்டமிட்டபடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனி உழவர் சந்தை அருகே 102 ஏக்கர் பரப்பளவில் மிக கம்பீரமாய் காட்சியளிக்கும் மீறு சமுத்திரம் கண்மாய் மீட்கப்படுமா என விவசாயிகள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். காணும் இடமெல்லாம் தண்ணீர் நிறைந்த இடமாக காணப்பட்ட அல்லி நகரத்தில் தற்போது எஞ்சியுள்ளது மீறு சமுத்திரம் கண்மாய் மட்டுமே. நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கண்மாயை 2013 சுற்றுலாதலமாக முடிவு செய்யப்பட்டது. முதற்கட்ட நடவடிக்கையாக கண்மாயின் ஒரு பக்க கரைகள் நகராட்சியின் 10 லட்சம் ரூபாய் சொந்த நிதியில் பலப்படுத்தப்பட்டன. ஆனால் மீறு சமுத்திரம் கண்மாய் சுற்றுலா மேம்பாட்டிற்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் நிதி ஒதுக்காமல் கைவிரித்தது. நீர்வளத்துறையும் தயக்கம் காட்டியதால் கடந்த 10 ஆண்டுகளாக மீறு சமுத்திரம் கண்மாயை சுற்றுலாத்தலமாக்கும் திட்டம் முழுவதுமாக முடங்கி போனது. இதன் விளைவால் நகராட்சி நிர்வாகம் 10 லட்சம் ரூபாய் செலவிட்டும் பயன்பாடு இல்லாததால் எப்போதும் நீர் நிறைந்த எழில்மிகு கண்மாய் படிப்படியாய் பாழ்பட துவங்கியுள்ளது. நெகிழி, வீட்டு குப்பைகள் உள்ளிட்ட கழிவுகள் தொடர்ந்து கண்மாயிலும் கரைகளிலும் கொட்டப்படுகின்றன. இதுகுறித்து நகராட்சி ஆணையர் கணேசனிடம் கேட்டபோது, மீறு சமுத்திரம் கண்மாயை காக்கவும் சுற்றுலாத்தலமாக்கவும் கடந்த நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று கூறினார். அரசுக்கு கருத்துருக்கள் அனுப்பி அதற்கான நிதி பெற்று கண்மாயை மேம்படுத்தும் பணிகள் நடந்துள்ளதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் பொதுவழிப்பாதை ஆக்கிரமிப்பு அகற்றப்படாததால் இளைஞர் ஒருவர் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தினார். கூத்தம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமிபதி என்பவரின் விளை நிலத்திற்கு செல்ல அரசு புறம்போக்கு வழிப்பாதை உள்ளது. அப்பகுதி விவசாயிகளும் அந்த பொது பாதையை பயன்படுத்தி வந்தனர். தனியார் சிலர் அந்த பொதுவழிப்பாதையை ஆக்கிரமித்ததால் லட்சுமிபதி உள்ளிட்ட விவசாயிகள் தங்கள் வயலுக்கு செல்ல முடியவில்லை. இதுகுறித்த வழக்கில் ஆக்கிரமிப்பை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இதுபற்றி வருவாய் மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் லட்சுமிபதியின் மகன் ராஜாராம் கூத்தம்பட்டில் உள்ள செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தினார். வருவாய் மற்றும் தீயணைப்புத் துறையினரின் சமாதான முயற்சிகள் பலன் தரவில்லை. இதையடுத்து நேரில் சென்ற வந்தவாசி வட்டாட்சியர் பொன்னுசாமி ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார். அதன்படி பொக்லைன் மூலம் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. அதன் பின்னரே ராஜாராம் செல்போன் டவரில் இருந்து கீழே இறங்கினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் முறையான திட்டமிடல் இல்லாததால் குப்பைகள் ஆங்காங்கே மலைப்போல் தேங்கி கிடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உசிலம்பட்டி நகர் பகுதியில் தினசரி 2 முதல் 3 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் குப்பைகளை உரமாக மாற்றும் திட்டத்திற்காக உபகரணங்கள் வாங்கப்பட்டன. ஆனால் இந்த உபகரணங்கள் அனைத்தும் முறையாக பயன்படுத்தாததால் குப்பைகளோடு குப்பைகளாக மாறிப்போனதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குப்பைகளை தரம் பிரிக்காமல் அதனை தீ வைத்து எரிக்கின்றனர். ஆனால் பொதுமக்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்போது குப்பைகளை சேகரித்து அதை கொட்டுவதற்கு இடமின்றி நகராட்சி நிர்வாகத்தினர் தவித்து வருகின்றனர். மேலும் நகர்ப்பகுதியின் பல்வேறு இடங்களில் குப்பைகள் சேகரிக்கப்படாமல் தேங்கியிருப்பதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இந்த பிரச்சினை உசிலம்பட்டி நகராட்சி கூட்டத்திலும் எதிரொலித்தது. இந்த விவகாரத்தில் பொதுமக்களிடம் தலைகாட்ட முடியவில்லை என கூட்டத்தில் கவுன்சிலர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து உசிலம்பட்டி நகராட்சி பொறியாளர் பட்டுராஜனிடம் கேட்டபோது, குப்பை கிடங்கு விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண்பதற்கு முயற்சி எடுத்து வருவதாகவும், குப்பைகளை தரம் பிரித்து உரமாக்குவதற்கான வேலைகளை தொடங்க ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்த உள்ளதாகவும் கூறினார். மேலும் பொதுமக்களும் குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே ஆன்லைன் சூதாட்டத்தில் 3 லட்சம் ரூபாயை இழந்த துக்கத்தில் பொறியாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கணபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்த கவின்குமார் பொறியியல் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு மூலனூரில் உள்ள தனியார் காற்றாலை நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார்.
இவர் தொடர்ந்து ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடன் வாங்கி ஆன்லைன் சூதாட்டத்தில் கட்டிய 3 லட்சம் ரூபாயை பந்தயத்தில் கவின் இழந்திருக்கிறார். மொத்த பணத்தையும் இழந்ததால் கடந்த சில நாட்களாக கவின் மன உளைச்சலில் இருந்திருக்கிறார். செய்வதறியாது தவித்த கவின் குளியலறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை கண்ட கவினின் தம்பி அருகில் இருந்தவர்களின் உதவியோடு அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றார். ஆனால் கவினை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து தாராபுரம் காவல்நிலைய ஆய்வாளர் மணிகண்டன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சூதாட்டத்தில் பணத்தை இழந்த இளம் பொறியாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டத்தில் நவராத்திரி விழாவிற்கான கொலுபொம்மைகள் உற்பத்தி மற்றும் விற்பனை தற்போது தீவிரமடைந்துள்ளது. விருத்தாச்சலத்தில் உள்ள பீங்கான் தொழிற்சாலையில் பீங்கான் பொம்மைகள் மற்றும் அகல் விளக்குகள் உற்பத்தியில் 2000 மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பல மாவட்டங்களில் இருந்து நேரடியாக தொழிற்சாலைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் நவராத்திரி கொலுபொம்மைகளை அதிக அளவில் வாங்கிச் செல்வதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். 50 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரையில் பொம்மைகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் வியாபாரிகள் மொத்தமாக பொம்மைகளை வாங்கிச் செல்கின்றனர். மூலப்பொருட்களின் தட்டுப்பாடு, எரிபொருள், மின்கட்டண உயர்வு உள்ளிட்டவையால் உற்பத்தி குறைந்துள்ளதாக கவலை தெரிவிக்கும் உற்பத்தியாளர்கள் தமிழக அரசு செராமிக் தொழிலை காக்க மின்கட்டணத்தை குறைப்பதோடு மானிய விலையில் டீசலை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். எனினும் வழக்கத்தை விட கொலுபொம்மைகள் விற்பனை அதிகரித்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் கூறினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வந்த காட்டு யானையை வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி வனப்பகுதிக்குள் விரட்டினர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் விழாமுண்டி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை ஐயம்பாளையம், சித்தன்குட்டை உள்ளிட்ட கிராமங்களில் நுழைந்து அப்பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்களை சேதப்படுத்தியது. விளை நிலங்களில் காட்டு யானை நடமாட்டத்தை கண்ட கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் கிராம மக்களுடன் இணைந்து பட்டாசுகளை வெடித்தும் சத்தம் எழுப்பியும் சுமார் 6 மணி நேரம் போராடி யானையை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். விவசாய திட்டங்களை பாதுகாக்க போடப்பட்டிருந்த வேலிகள் மற்றும் பயிர்களை யானை சேதப்படுத்தியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அடிக்கடி காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வருவதால் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கவும் பொதுமக்கள் வலியுறுத்தினா்.